பேர் தினேஷ். இங்கே வந்து நான் வந்து 6 வருஷமாக வந்துட்டு பில்டிங் ஒன்று இந்த ஒர்க் ஷாப் பில்டிங் லைப்ரரி ஒன்று கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் வந்து போஸ்ட் மரபு நிறையா மனிதர்கள் விதவிதமான கலங்களில் இருக்கிற மனிதர்களாக இருந்தாங்க. ஒரு 60 பேர் அப்போ இருந்தாங்க வாலண்டியர்ஸ். நானும் அதில் ஒரு ஆளாக இருந்தேன். வாலண்டியர்ஸ்னு சொல்ல முடியாது, ஒரு உதவியாளராக இருந்தேன். அப்போ 60 பேரும் 60 கலமாக இருந்தாங்க. நான் இந்த கட்டடத்தை கற்றுக்கணும்னு வந்தது இல்லாமல் எஜுகேஷன் சம்மந்தமாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகன்னு சொல்லி எங்கெங்கே இருந்தோ வந்திருந்தாங்க. இப்போ அதில் ஒரு வாலண்டியராக இருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வித்தியாசமான ஒரு அனுபவம், ரொம்ப இந்த சூழல் ரொம்ப ஈர்த்துச்சு. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே வந்திருந்தேன் அந்த ஒர்க் ஷாப் ஆரம்பிக்கிறதுக்கு. அதுக்கப்புறத்துலேருந்து இங்கே தான் இருக்கிறேன். அப்பப்போ வீட்டுக்கு போயிட்டு அப்படியே இங்கேயே செட்டில் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே நிறையா இன்னும் செய்யணும் அப்படிங்கிற பேஸில் நிறையா செஞ்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டடமாக இங்கே எதுவுமே தெரியல எனக்கு. வெளியில் இருக்கிற மாதிரி இங்கே இருக்கிறதுக்கான ஒரு கட்டடம் இல்லை, தேவைக்கான ஒரு கட்டடமாக இங்கே எதுவுமே இல்லை. இப்போ இந்த கட்டடம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே இருக்கிற பொருட்களாலையும் இங்கே லோக்கலில் என்னென்ன அவைலபிலிட்டி மெட்டீரியல் அப்படிங்கிறத பொறுத்து தான். இந்த பில்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எத்தனை நாள் இருக்கும், எவ்வளோ ஸ்ட்ராங்கு, இல்லை இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியலோட லைஃப் ஸ்பேன் என்ன அப்படின்லாம் பார்த்தோம்னா இங்கே அது கிடையாது. இங்கே அதை நோக்கியோ இல்லை இது ஸ்ட்ராங்கா அப்படிங்கிறதுக்காகலாம் இது கட்டலை. இங்கே எத்தனை பேரோட கைகள் பட்டிருக்கு அப்படின்னு தான் பார்த்தாங்க. குறிப்பாக அங்கே ஒரு ஃப்ளோரிங் போட்டிருக்காங்க, சாதாரண ஃப்ளோரிங் தான், தட்டோடு மாடியில் போடுற தட்டோடு போடுற ஃப்ளோரிங் தான் அது. ஆனால் வந்து ஸ்க்ராப்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸ்க்ராப்லேருந்து எடுக்கிறது நமக்கு வந்து எக்கனாமிக்கல் அப்படின்னு தான் நினைப்போம், ஆனால் அது வந்து எக்கனாமிக்கல் கிடையாது. அந்த ஸ்க்ராப்பை க்ளீன் பண்ணி லே பண்ணுறதுங்கிறது பெரிய வேலையாக இருந்துச்சு. ஆனால் அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வாலண்டியர்ஸ் அதுக்காக மெனக்கட்ட அந்த எனர்ஜி சோர்ஸ் வந்து அது இன்னும் உயிரோட்டத்தை கொடுத்துச்சு. ஸோ இங்கே கட்டடம் வந்து நமக்கு பாதுகாப்பு இல்லை, கட்டடம் நம்ம இருக்கிறதுக்காகங்கிறது இல்லாமல் கட்டடத்துக்காக நம்பங்கிற மாதிரி மெயின்டெனன்ஸுங்கிறது இருந்துச்சு. இந்த கட்டடம் அப்படியே விட்டுட்டோம்னா ஒன்றுமே இருக்காது, மண்ணோட மண்ணாக போயிடும். ஸோ அப்போ அது குறைச்சலாக ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை கொண்டு வராங்க. மழை பெஞ்சிச்சுன்னா கரையும், உடனே திருப்பியும் சாணியையும் இங்கே இருக்கிற செம்மண்ணையும் சேர்த்து வச்சு குழச்சி பூசுகிறாங்க. அப்படி பார்க்குறப்ப அது ஒரு உயிரோட்டத்தோடு இருக்குது. அந்த கட்டடத்தை நம்ம மதிக்கிறோங்கிறது இல்லாமல் நம்ம அதுக்காக அது நமக்காகங்கிற ஒரு பிணைப்பு இருந்துச்சு. இயற்கையோட ஒரு பிணைப்பாக இருக்குது அது. குறிப்பாக இந்த மஞ்சள் முள்ளுங்கிறது இப்போ யாரும் பயன்படுத்துறதே இல்லாமல் போயிட்டு. இந்த மஞ்சள் முள்ளை பற்றி இங்கே வீட்டில் நான் சொல்கிறப்ப என்ன சொன்னாங்கன்னா, இந்த மஞ்சள் முள் காடு மாடி வளருது. அந்த மஞ்சள் முள் வந்து மலை ஃபுல்லாக வளருது. இந்த பக்கம் அது எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 உயரத்துக்கு மேலே இருக்குது அந்த மஞ்சள் முள்ளோட உயரம். இது காடு ஃபுல்லாக நடந்துருக்கும். இது அதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட ஒரு பேலன்ஸாக வச்சுருந்துச்சுன்னா, இந்த மஞ்சள் முள் அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற மக்கள் அப்பப்போ வருஷம் அதை வெட்டி மேலே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. 2 வருஷத்துக்கு 1 தடவை 3 வருஷத்துக்கு 1 தடவைன்னு. ஸோ அதை வெட்ட தான் வளருது, அந்த காடு செழிப்பாக இருந்துச்சு. இதை வெட்டாமல் இப்போ வந்து நம்ம காங்கிரீட் கட்டடமாகவும் இல்லை மற்ற தொழில்நுட்ப முறையில் இண்டஸ்ட்ரியல் பேஸ்டு மெட்டீரியல் யூஸ் பண்ணுறப்ப இப்போ இது அதுவாக பற்றிக்கிட்டு காடே இல்லாமல் போகுது. நிறையா காடுகள் இது மூலயமா அழிஞ்சிருக்கு. ஸோ இயற்கை ஒரு சம ஒரு பேலன்ஸ் ஸ்டேட்டாக வச்சுருந்ததை வந்து நம்ம உடச்சி ரொம்ப எளிமையாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த நம்மளை வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு வலைதளத்துக்குள்ளே மாட்ட வச்சுருக்கு. இங்கே குக்கு வந்து நிறையா சொல்லிக் கொடுக்குது, இன்னுமே நிறையா என்னை வந்து ஒரு சின்ன குழந்தையாக மாற்றிக்கிட்டு இருக்கு. சின்ன குழந்தையாக மாற்றுறது வந்து நான் சந்தோஷமாக இருக்கேங்கிறத விட கற்றுக்கிறதுக்கான களங்களை அதிகமாக கொடுக்குது. நம்ம இன்னும் எவ்வளோ எளிமையாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு களத்தை கொடுக்குது. இங்கே யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியலும் வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்க்ராப்பாக பார்த்தேன். அப்போ ஸ்க்ராப்பாக பார்க்குறப்ப சரி, இவங்கள்ட்ட ஃபண்டு கிடையாது, ஸோ எல்லார்கிட்டேருந்து உதவி கேட்டு செய்கிறாங்க. ஸோ அதனால் பழைய உபயோகம் இல்லாத பொருட்களை வச்சு இவங்க ஏதோ செஞ்சுருக்காங்க நினச்சேன். இங்கே அது விஷயமாக தெரியல. பணங்கிறது மீறி இங்கே இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸை வந்து ஆல்ரெடி நம்ம சுரண்டி எடுத்தாச்சு. எல்லாமே நேச்சுரல் ரிசோர்ஸ், மரமும் சரி கல்லும் சரி மண்ணும் சரி, நம்ம இயற்கை வளத்தை சுரண்டிக்கிட்டு இருக்கோம், உறிஞ்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து ஆல்ரெடி இருக்கிறத வேஸ்ட்
பண்ணக்கூடாது. இருக்கிறத வச்சு என்ன செய்ய முடியும்? பயன்படுத்துறது வேற, அதை அழிக்கிறது வேற. நம்ம பயன்படுத்துறோங்கிறது பேர்ல அழிச்சுக்கிட்டு இருக்கோம், தேவையும் இல்லாத இயற்கை வளங்களை அழிச்சுக்கிட்டு. அங்கே இந்த ஸ்கிராப்பை வந்து திருப்பி ரீயூஸ் பண்ணுறதுனால அந்த இயற்கை வளத்தை நம்ம பாதுகாக்கவும் முடியுது, நம்மளோட பயன்பாட்டை கம்மி பண்ண முடியுது. நமக்கு எது ஏன் பயன்பாடு என்ன பயன்பாடுன்னே தெரியாமல் நம்ம தேவையில்லாமல் அழிச்சிக்கிட்டு இருக்கோம். அது எங்கேருந்து வருதுன்னு கூட தெரியாமல் இயற்கை வளத்தை அழைச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஸ்கிராப்பை வச்சு இவ்வளோ என்ன வேணாலும் செய்ய முடியுங்கிறது வந்து குக்கூல நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன். முடியாது, இம்பாசிபிள், எல்லாமே பாசிபிள், முயற்சி பண்ணுனா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு டெக்னிக்கல் வேர்ட்லேயோ இல்லை வந்து ஒரு பிளான் பண்ணி ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலயமாவோ இல்லை டெக்னாலஜி மூலயமா அதெல்லாம் அந்த இம்பாசிபிள்ங்கிறத பாசிபிளாக மாற்றலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா ஒரு வெறும் மேன் பவரை வச்சு இனிஷியேஷன் இங்கே ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அவ்வளோ பெருசாக ஒரு மலை மாதிரி இருக்குது கல், இது எல்லாத்தையும் அங்கே நவுத்தணுன்னா உடனே ஆரம்பிக்கிற அந்த இனிஷியேஷன் ப்ராசஸ், ஒரு ஒரு வாலண்டியர்ஸ் போய் ஆரம்பித்தாங்கன்னா கூட்டமாக போய் அதை அப்படியே நவுத்தி வச்சிடறாங்க. இங்கே முடியுங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அது ரொம்ப இங்கே கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருந்துச்சு எனக்கு. ஒரு கட்டடத்தை கற்றுக்கிறதுன்னு இல்லாமல் ஒரு குழந்தையாக வந்து ரொம்ப அழகாக மாற்றிருந்துச்சு. இங்கே வழி தெரியல, எவ்வளோ அடிபட்டாலும் இது எல்லாமே புதுசாக இருக்குது. வாலண்டியர்ஸ் நிறையா இடத்துல பண்ணியிருக்கலாம், இங்கே வாலண்டியருங்கிறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்னு சொல்கிறத விட ரொம்ப உயிரோட்டமாக இருக்குது. நம்மளால் இங்கே செய்ய முடியல வேலைகள், அதுக்கு நம்மளை இன்னும் பக்குவப்படுத்துது இந்த இடம். அது எவ்வளோ அடிகள் பட்டாலும் வழி தெரிய மாட்டேது, அடுத்து 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 நம்மளால் செய்ய முடியலையே. அதை வந்து ஒரு கில்ட்டி கான்சியஸை நமக்குள்ளே நமக்கே தெரியாமல் உருவாக்குது. நம்ம வாலண்டியர்ஸ்க்காக தான் நான் வந்தோம், அதை செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து மற்றவங்க கொடுக்குறாங்க. இங்கே இருக்கிற சூழலும் கொடுக்குது. இப்போ காலையிலேருந்து வெயில், அதெல்லாம் எதையுமே பார்க்காம வேலை முடியணும் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேஜ்னு சொல்லலாம். இதை செய்யணுங்கிறது இல்லாமல் நான் முடிஞ்சிருச்சா வேலை அப்படின்னு ஒரு ஃபீலை கொடுக்குது. அவ்வளோதானா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கண்டினியூஸாக வேலை பார்க்குற ஒரு சூழலை இங்கே க்ரியேட் பண்ணுது. இந்த மலை ஏதோ பெரிய மேஜிக் வச்சுருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும். இந்த மலை வந்து பயங்கர ட்ரையாக இருக்குது, வின்டர் சீசனில் அப்படியே சேஞ்ச் ஆகுது. வின்டர் சீசனில் சேஞ்ச் ஆகிறது கூட நமக்கு ரொம்ப ரம்யமாக இருக்குது, அது எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். பட் இப்போ இந்த ட்ரையான லேண்ட்ஸ்கேப்லேயும் இந்த மலை இவ்வளோ ஈர்ப்பு இருக்குன்னா இந்த மலையில் வேறு ஏதோ தான் இருக்குது. அதுதான் இன்றைக்கி வந்து இவ்வளோ நாள் பீட்டர் அண்ணனை பற்றி நம்ம சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. அவங்க தான் இத்தனை பேர் இங்கே ஈர்க்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். மலைக்கு அப்புறம் வந்து மலை மாதிரி பீட்டர்னு இருக்கிறாங்கன்னு தான் என்னால் சொல்ல முடியும். அவங்கள்ட்ட வந்து கற்றுக்கலாம் முடியாது, அவங்கள அப்போ தூரமாக நின்று நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அந்தளவு அதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமாக தெரியுது, எப்படி இப்படியெல்லாம் சிந்திக்க முடியுது அப்படிங்கிறது. என்னன்னா பணம் இங்கே வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. இங்கே சர்வே பண்ணுறதுக்கு, இங்கே ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு எல்லாத்தையும் எங்கெங்கே இருந்தோ கொண்டு வரதுனால இங்கே பணம் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அப்போ வந்து பணம் பிரச்சனையாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சிந்தனைகள் வந்து இதில் இருக்குமா, இங்கே எதை எக்கனாமிக்கலாக செய்ய முடியும், இல்லை பணத்துக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை தான் மண்டைக்குள்ளே கொண்டு வரும். அது அவங்களுக்கு இருக்கா இல்லையானே எனக்கு தெரில, ஆனால் அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இருக்கும். ஒவ்வொரு நாளும் வேலை முடிகிறப்போ சம்பளம் கொடுக்கணுங்கிற ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஆனாலும் அந்த வேலையில் கான்சன்ட்ரேஷன், ஒரு நூல் நவுந்துடக்கூடாது, இது இப்படி தான் இருக்கணும்னு பார்த்து பார்த்து செய்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஒரு ஒரு நான் அவங்க என்னன்னே எனக்கு தெரியல, எப்படி இவ்வளோ ஒரு இயற்கை மேலேயும் சரி ஒரு விஷயத்தை செய்கிறப்ப அது அதுவாகவே மாறினா தான் அதேமாரிலாம் முடியும். அவங்க வந்து அதை வேலையாகவோ இல்லை இதை நம்ம எடுத்துருக்கோம் நம்ம செய்யணும் இங்கே நம்ம இல்லைன்னா வேலை அப்படியெல்லாம் அவங்க பார்க்கறது இல்லை. இதை எனக்கு சொல்ல தெரியல, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அதை நான் சொல்கிறேன், அவங்கள்ட்டேருந்து என்னால் கற்றுக்கலாம் முடியல. நான் அவங்கள ஒரு தூரத்துலேருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுதான் ரொம்ப பெரிய எனக்கு வந்து டாஸ்காக இருக்குது. பீட்டர் அண்ணனும் இந்த மலையும் தான் இங்கே இந்த குக்கூக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லுவேன்.